رسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹான வ தஆலாவின் பேர் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு சுப்ஹான வ தஆலாவின் மீதுள்ள நம்பிக்கையிலே, நம்பிக்கை என்பது மறைவான விஷயத்தின் மீது உள்ளதுதான் என்ற விஷயத்தை தான் நாம் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அல்லாவின் மீதுள்ள நம்பிக்கையிலே இன்றைக்கு நாம் வந்து நினைவுபடுத்த இருக்கின்ற விஷயம், பொதுவாக நாம் நேற்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய விஷயங்களிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பம், அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு வழங்கும் பொழுது நாம் அது வந்து எனக்கு நல்லதில்லை என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது நமக்கு நல்லதாக அமைகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு விஷயத்து நமக்கு கிடைக்கும் பொழுது இது எனக்கு கெடுதல் இல்லை, நல்லது தான் அப்படி என்று நாம் நினைத்து நாம் ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பல விஷயங்களை காலப்போக்கில் அது நமக்கு நல்லதில்லை என்று நாம் எண்ணக்கூடியதையும் இருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை நாம் பார்த்தோமே, ஆனால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் என்ற ஒரு அடிப்படையான எண்ணம் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட வேண்டும். இப்போ இஸ்லாமிய சட்டங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் கூறக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து ஃபஜ்ர் தொழுகிறதுங்கிறது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஒரு கஷ்டம் தரக்கூடியதாக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கா? முற்றிலும் வந்து அப்படி கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஜ்ர் தொழுகை என்பதனால நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உண்டு. ஆனால் ஷைத்தான் வந்து நமக்கு அதுக்கு வந்து மாற்றமாக தூண்டுதல் நமக்கு ஏற்படுத்துகிறான். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு வழங்குகின்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, அவன் நம்மளோடுள்ள அவனுடைய அணுகுமுறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கருணை அடிப்படையாக உள்ளது என்பதை நாம் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அதுக்காக தான் வந்து ஒரு குதிசியான ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லம்மா கலல்லாஹுல் கல்க கதப ஃபீ கிதாபிஹி அலா நஃப்ஸிஹி ஃபஹுவ மௌலூன் இன்தஹு இன்ன ரஹ்மத்தி தஃலிபு கலபி. இது வந்து புகாரிலேயும் முஸ்லீமிலேயும் நெசாயிலேயும் இப்னு மாஜாலையில் வரக்கூடிய ஹதீஸ் தான். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லம்மா கலல்லாஹுல் ஹல்கா, அல்லாஹ் வந்து படைப்புகள் படைக்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், கதப ஃபீ கிதாபிஹி, அவன் அவனுடைய அந்த பதிவேட்டிலே எழுதிட்டான், அலா நஃப்ஸிஹி, அல்லாவுக்கு அல்லாஹ் வந்து கடமையாக்கி இருக்கிறார், எது ஃபஹுவ மௌலூன் இந்தஹு, அது வந்து எழுதி அவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், அது அவன்கிட்ட இருந்து அது இருக்கிறது. என்ன இருக்கு, இன்ன ரஹ்மத்தி தஃலிபு கலபி, என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை விட மிஞ்சக்கூடியது. அது வந்து கோபத்தை கருணை வந்து வெற்றி பெறும் என்பதெல்லாம் அதனுடைய பொருள். அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து நம் மீது சில சந்தர்ப்பங்களில் கோபம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய படைப்புகள் மீது எப்பெல்லாம் கோபம் ஏற்படும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதே மாதிரி ஒரு குதிசியான ஹதீஸில் சொல்றான், அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கு என்று சொல்லி மக்கள் வந்து அல்லாஹ்வின் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கோபப்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருள் வழங்கும் பொழுது அந்த அருளுக்குள்ள நன்றி கடன் மனுஷன் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு கொடுக்கிறான். உதாரணமாக ஒரு சகோதரர் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தாரு, அவர் வந்து இந்த ஏர்வாடி வந்து தர்கா இருக்கிற ஏர்வாடின்னு தெரிஞ்சிட்டு
இந்த ஏர்வாடி தர்காவை கொஞ்சம் பார்த்துருவோம் சொல்லிட்டு வந்தார் ஒரு சகோதரர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இறந்து போனவர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்களிடத்து நாம என்ன செய்யறோம், அவங்க வந்து அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்துல போய் எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாதிரி இறந்து போனவங்கள்ட்ட நம்ம போய் சொல்றதுல தப்பு இல்லைல்ல. அப்ப என்ன செய்யறோம், மனுஷன் வந்து எதை வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணுமோ அது வந்து அல்லாஹ்வுடைய படைப்புகள்கிட்ட கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை என்பது எந்த அளவுக்கு இருக்கு என்பதை உண்மையிலே இன்னைக்கு வந்து மனிதர்கள் தெரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால்தான் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கையேந்த கூடியவர்களாக மனிதர்கள் ஆகிவிடுகிறான். ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கேட்போம், அந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான் அந்த விஷயத்தை கேட்போம். இல்ல அவர்கிட்ட கேட்டா கிடைக்காது, இல்ல அவர்கிட்ட பேசவே முடியாது அப்படிங்கறது வந்தா அவர்கிட்ட எப்படி போய் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. இப்ப இதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு எப்படி ஆகி போச்சுன்னா, நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டா கிடைக்காது, அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து தவறு செய்ததுனால பேச முடியாது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனிதர்கள் மத்தியில பொதுவாக ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு கூட நம்ம என்ன செய்வோம், அல்லாஹை பற்றி அறிமுகப்படுத்தி கொடுக்கும் பொழுது குழந்தைகளை நம்ம எதுக்காக வந்து அல்லாஹை பயன்படுத்தி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கு தான் அல்லாஹை பயன்படுத்தி இருக்கிறோம். குழந்தைகள் ஏதாவது சின்ன தவறுகள் செய்தாலோ, இல்ல வந்து சாப்பிட வேண்டாத நேரத்துல சாப்பிடாம இருந்தாலோ, நீ வந்து இது சாப்பிடலன்னா அல்லாஹ் வந்து நரகத்துல தூக்கி போட்டுருவான், உன் கண்ணைய நவுண்டி எடுத்துருவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு என்ன செய்வான், சின்ன வயசுல இருந்தே அல்லாஹை பற்றி சொல்லும் போதே எப்படி இருக்கும், நம்ம ஒரு தேவையில்லாத நேரத்துல உணவு சாப்பிடாம இருந்தா கூட நரகத்துல போடக்கூடிய ஒரு ஆள் தான், இல்ல சின்ன சின்ன தவறுகளுக்கு எல்லாம் பெரும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஆள் தான், இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்ன செய்யுது, அல்லாஹை பற்றி பொதுவாக நம்ம வந்து மக்கள் மத்தியில பதிவு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாரு, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வந்து மக்கள் நேசிக்க கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார். நம்ம வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறது இல்லை, பயப்படதான் செய்யறோம். இப்பவும் வந்து தக்குவா என்றதுக்கு நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது கூட இறை அச்சம் அப்படின்னு சொல்றோம், இறைவனை வந்து பயப்படுறதுதான் சொல்றோம். இல்ல அது வந்து தக்குவா என்பது என்ன, நம்ம தீமைக்கு போகிறத பயப்படுறதா, அல்லாஹ்வை பயப்படுறதுங்கிறது அல்ல, நம்ம தீமைக்கு போனா நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பயப்படுறத தவிர அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய அடிமை பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் கத்துக் கொடுத்தார். ஒரு பத்ர் போர்ல கைதியாக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க, அந்த கைதான நேரத்திலேயே என்ன தேடுறாங்கன்னா, கூட்டத்துல தன்னுடைய குழந்தைய காணாம், குழந்தைய காணாம அந்த தேடி குழந்தைய கிடைச்ச உடனே அந்த பெண்ணு வந்து ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய எடுத்து முத்தம் கொடுத்து உடனே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யும், இரவு நேரத்தில் அந்த குளிர் காலத்தில் என்ன செய்வாங்க, குளிருக்கு வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்காக நெருப்பூட்டி வச்சிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் ரசூல் யாருக்கு, சஹாபத்துக்கு. என்ன கேக்குறாங்க, அந்த குழந்தைய வந்து அந்த தாய் வந்து இந்த நெருப்பில போட்டுருவாளா, என்ன நினைக்கிறீங்க நீங்க, எப்படி போடுற ரசூல்லா, எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல பாச வச்சிருக்கிறா அந்த பெண்மணி, அப்ப எப்படி போடுவாங்க? அப்போ அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் வந்து தன்னுடைய அடிமைகள் மீது இதை விட பாசக்காரனாக நேசம் கொண்டவனாக இருக்கிறான். இப்ப எப்படி அல்லாஹ் நம்மள நெருப்பில போடுவான்? இப்ப இது வந்து நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் நம்மள நெருப்பில போட மாட்டாங்கிறதுல ஒரு உறுதி நமக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறுதியை கொடுத்தாங்க. என்ன, ஒரு முன்னாடி எனக்கு தெரியும், ஒரு கிறிஸ்தவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, நான் முஸ்லீம் ஆனா எனக்கு சொர்க்கத்துல போக முடியுமா என்று நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, போகிறதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நான் இதே கேள்வியே என்ன கேட்டேன், ஒரு கிறிஸ்துவ பாதிரிட்ட கேட்டேன், நீ கிறிஸ்தியானி ஆகி விட்டா உனக்கு உறுதியாக இயேசுநாதர் சொர்க்கத்தை தருவான்னு சொன்னா, அதனால நான் அதை ஏத்துக்கிட்டேன். உண்மையில அவர் இஹ்லாஸா தான் கேட்டிருக்காரு. எப்படி, அவருக்கு வந்து சொர்க்கத்தை பற்றி தெரியும், சொர்க்கத்தில போனோம். அப்ப அவர் கேட்கும்போது முஸ்லீம் என்ன சொல்றாங்க, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஒரு உறுதி கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டதை கொடுத்தாங்க, சஹாபத்து வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வந்து இப்ப மரணித்தா எங்களுக்கு சொர்க்கந்தா, இப்ப நாங்க போறது சொர்க்கத்துக்கு தான், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. என்ன காரணம், அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளில் அவர்களுக்கு சந்தேகம் கிடையாது.
நமக்கு வந்து 30 வருஷத்தோடுதானும் இன்னும் அத்தையாத்துல விரலாட்டினமா சுஜூதில் இருந்து எந்திரிக்கும் போது கை எப்படி வைக்கணும் இன்னும் நமக்கு சந்தேகம் முடியல. காரணம் என்ன, எத்தனை வருஷமா தொழுதுட்டு இருக்கு, 30 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஈமான் கொண்ட பிறகு சும்மலம் எர்த்தாபு, அப்புறம் டவுட் வரக்கூடாது. தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், தொழுகையில் உள்ள டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு ஒரு புது பிரச்சனை ஏற்பட்டா ஓகே, அதுல சரி இருக்கு. ஆனால் ஏற்கனவே செய்துட்டு இருந்த ஒரு காரியத்தில நமக்கு உறுதி இல்லைனா அவ வரக்கூடாது. அதே மாதிரி அல்லாவின் மீது இருக்கிற நம்மளோட நம்பிக்கையில நமக்கு வந்து அந்த நம்பிக்கையில ஒரு வஸ்வாஸ் வரக்கூடாது. அல்லாஹ் அல்லாவை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கருணையை பற்றி எங்கெங்க சொல்றேங்கிறதுனுடைய ஆயத்துக்களை நாம ஒன்னா பார்ப்போம். இப்போ குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் ஓதும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மிங்கிறது கூட என்ன, உண்மையில பிகுல்லி இஸ்மில்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம், ரஹ்மானான ரஹீமாக உள்ள அல்லாஹ்வுடைய அனைத்து பெயர்களை கொண்டும் நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப ரஹ்மான ரஹீம்ங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லும் பொழுதே அதோடு சேர்த்து சொல்லக்கூடிய ரெண்டு பேர் எது, ரஹ்மான் ரஹீம். ரஹ்மானும் ரஹீம்ங்கிறது சேர்ந்துதான் இருக்கு, அது தனித்தனி கிடையாது. என்ன காரணம், அல்லாஹ் நமக்கு கருணை இருக்கு, ஆனா நம்ம அந்த கருணையை பிறர்கிட்ட காட்டுறது கிடையாது. அல்லாஹ் அப்படி இல்லை, அவருக்கு கருணை இருக்கிறதோட அந்த கருணையை வழங்கவும் செய்யறான். இப்ப தாய் வந்து மகன் மேல குழந்தை மேல பாசமா இருக்கு, ஆனா அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நல்லபடியா பேசியிருக்கவே மாட்டாங்க. பாப்பாவும் அப்படிதான், பாப்பா என்ன நினைப்பாங்க, நான் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் செல்லமா பேசிட்டு அப்புறம் என்ன மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கௌரவமா நின்று வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்ப மூஞ்சி அப்படி கருப்பா வச்சாதான் நாளைக்கு நாம எதை சொன்னா கேட்பாங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அப்ப அவன் மீது அன்பு இருந்து ஒருபோதும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அன்பையோ கருணையோ வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை, அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் ரஹ்மானாக இருக்கும் போதே ரஹீமாக இருக்கிறான், கருணை அவன்கிட்ட ஏராளமாக இருக்கு. அதே நேரத்தில் அவன் என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் கருணை கொடுக்கவும் செய்யறான், எல்லாத்துக்கும் கொடுக்கிறவன், முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர் இருக்கட்டும், அப்படிப்பட்ட பாகுபாடு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவருடைய கருணை வழங்குறதுல கிடையாது. மழை பெய்தா அது எல்லாருக்கும் உள்ள மழைதான், வெயில் அடிச்சா அது எல்லாருக்கும் உள்ளதுதான். அதுல காஃபிர் முஸ்லீமு இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி இந்த பூமி அவன் வந்து சியார் செய்யும் பொழுது ஹலக்கலக்கும் மாஃபில் அருள் ஜமியா, மனிதர்களுக்காக தான் என்ன செஞ்சா எல்லாத்தையும் கொடுத்து. ஒரு வேதத்தை கொடுக்கும் பொழுது கூட அவன் வந்து உதல் நின்னாஸ், எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டணும், நம்ம தான் வந்து இது எங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இது இது பிரைவேட் லிமிடெட் ஆக்கணும் நம்ம தான். அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து பப்ளிக் லிமிடெட் தான், எல்லாத்துக்கும் உள்ளதுதான், எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இது எடுத்தா கண்ணு உடையிறதோ இது எடுத்தா அவன் நாசமா போறதோ கிடையாது, எடுக்காம இருந்தாதான் கண்ணு உடையும் வறுமையில. அப்ப முஸ்லீம்கள் கூட அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி தெளிவாக தெரியல என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த பிரச்சனை இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மான் என்றை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க அன்னைக்கு ஒரு ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவங்க வணங்குற சிலையில ஒண்ணு. அப்போ குரைசிகள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூல் முகமது வந்து ரஹ்மான தான் வணங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ரஹ்மான் இல்ல, இது ரஹ்மானுர் ரஹீம், வெறும் ரஹ்மான் இல்ல, ரஹ்மானுர் ரஹீம் என்பது. அதே மாதிரி ஹுதைபிய ஒப்பந்தம் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல எழுதுனாங்க. எழுதின உடனே குரைசிகள் சொன்னாங்க, பிஸ்மில்லான்னு எழுதிக்கோங்க, ரஹ்மான் ரஹீம் எழுதாதீங்க, ஏன்னா அல்லாஹ் கருணையாளன், மிக கருணையாளன், அளவற்ற அருளாளன் நாங்க நம்பிட்டோம். அப்புறம் நாங்க எதுக்கு இந்த லாத்தா உசா மனாத்தா கிட்ட போனோம், அதனால அதை வேண்டாம், பிஸ்மில்லான்னு எழுதிக்கோங்கிறோம். முஸ்லீம்கள் அந்த பிஸ்மில்லாவும் எழுதல, அதை 786 ஆக்கிட்டாங்க, பிஸ்மில்லாவும் எழுதலை. இப்போ ஒரு லெட்டர் எழுதும் போதோ ஒரு பில் எழுதும் போதோ என்ன செய்யறான், முஸ்லீம் அல்லாத ஊ என்று எழுதுறா, சிவன், சிவனுடைய இன்னொரு பேர் தான் ஊ, ஷார்ட்டா எழுதுவான். நம்மள என்ன செஞ்ச விட்டுறக்கூடாது, நம்ம சமுதாயத்துல எல்லாத்திலயும் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், இதிலே பட்டு போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், 786 என்று எழுதுவோம் சொல்லிட்டு பிஸ்மில்லாவே விட்டுட்டாங்க. ஜாகிரியா அரபிகள் பிஸ்மில்லா எழுதுறது ஒத்துக்கிட்டாங்க, ரஹ்மான் ரஹீம் தான் மறுத்தாங்க, நம்ம பிஸ்மில்லாவே மறுத்துட்டோம். யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மான் ரஹீம் என்பதை வந்து சஹாபத்துக்கு அந்த மக்காவில் உள்ள மக்களுக்கு விளக்கி கொடுத்த உடனேதான் அவங்க ஷிர்கை விட்டு வெளியே வந்தாங்க.